நான் என்ன பண்ணுவேன், வளைவெல்லாம் கலட்டு வளைவெல்லாம் கலட்டு வளைவெல்லாம் கலட்டு கலட்டு கலட்டி அந்த ஆஸ்பத்திரி வாசலில் அதுக்குன்னே ஒரு வேப்ப மரத்தை நேர்ந்து விட்ருப்பாங்க. அதில் தான் எல்லாரோட வளைவையும் கலட்டி தூங்கும். அந்த வளகப்பப்பட்ட வளைவெல்லாம், இப்போ வளகப்பப்பட்ட வளையெல்லாம் கலட்டி தூங்குறதோட பிரசவ அறைக்கில் அந்த அம்மா அழைச்சிட்டு போவாங்க. பிரசவ அறைகளை அழைச்சிட்டு போனதோட பிரசவ அறைகளை அழைச்சிட்டு போனதோட இப்போ குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தன குழந்தை கத்துது. அப்புன்னு இப்போ குழந்தை பிறந்துருச்சு. நர்ஸு குளிப்பாட்ட தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ குழந்தை பிறந்துருச்சு. இதெல்லாம் எப்போ, ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி பக்கம் போனோம்னா முதல்ல தாய் அழுகிற சத்தம் கேட்கும், அடுத்து பிள்ளை அழுகிற சத்தம் கேட்கும். இப்போ எல்லாம் எந்த ஆஸ்பத்திரி பக்கம் பாருங்க, தாயும் அழுகிற கிடையாது, பிள்ளையும் அழுகிற கிடையாது. இப்போ புருஷன் கடந்து கத்தி எடுக்கிறான். நீ அண்டை கத்துற அப்படின்ட்டு ஆப்ரேஷன் காசில் நான் என்ன பண்ணுறது, 5 காசுக்கு வட்டிக்கோங்கம்மா 10 காசுக்கு வட்டிக்கோமா கடந்து கத்தி எடுக்கிறான். இப்போ புள்ள பிறந்துருச்சு, ஆப்ரேஷனுக்கு பணமும் கட்டியாச்சு. என்ன புள்ள பிறந்தது, ஆம்பளை புள்ள. மாப்பிள்ளை, ஏய் ஆம்பளை சிங்கக்குட்டி பிறந்தாடா, வாடா மாப்பிள, வாடா மாப்பிள, வாடா மாப்பிள அப்படின்னு நம்மளுக்கு கூப்பிடுவான். ஆனால் இப்போ பொண்டாட்டிக்கார் என்ன தானே பண்ணுவா, இந்த இவ்வளோ நேரம் இதுக்கெல்லாம் காரணமான அவன் தானே இங்கே வரட்டும் தூக்கப்பட்டு சங்கிலே மிதிக்கணும்னு சொன்னால் பார்த்தியா. இப்போ அந்த புள்ளை பிறந்து அந்த மயக்கத்தில் இருக்கும்போது கூட கண்ணை முடிச்சத்தோட பெத்த புள்ளைய கூட பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்டாட்டிக்காரி புருஷனை தான் தேடுவா, எங்கே அவர், அந்த கண்ணு முடிச்சத்தோட எங்கே அவர்னு கேப்பா. உன் புருஷன் பார்ட்டிக்கு போயிருக்கான் வெளியில், இப்போ வந்துடுவான் அப்படின்னு பக்கத்தில் நிற்கிற கிளவி மூட்டி விடுவாங்க. அப்போ அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தைய கூட பார்க்காம அந்த நம்மளை தாய்மை உள்ள அடைய வைத்த அந்த கணவர் எங்கே அப்படின்னு தேடற பற்றியில, அதுதான் மனைவியோட பொறுப்பு. இப்போ நம்மளால என்ன பண்ணுவான், அங்கே டாஸ்மார்க் போயிருப்பான். மாப்பிள்ள ஆம்பளை சிங்கக்குட்டி பிறந்தாடா, வாட மாப்பிள்ள, பார்ட்டி நம்ம பார்ட்டியில் ஒன்று போயிருப்பாங்க. அங்கே பார்ட்டி நடக்கும். நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கட தீர்த்து குட்டே ஐயனாரே, நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து குட்டே ஐயனாரே, தங்கமணி ரங்கமணி போல வருது குல பரவா, அப்படி பாட்டில இருப்பான் நம்மாள். ஆனால் இந்த கணவன் குடிச்சு குடிச்சு அவன் உடம்புக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அந்த கணவன் கட்டின தாலியவே இந்த மாதிரி மாறி மன்ற போய் மன்றாடி என்று கேட்பாள். என் கணவனுடைய உயிரோட இந்த தாலி எனக்கு பெருசில்லை, இந்த தாலியவே உனக்கு காணிக்கையாக போடுறேன், என் புருஷன் உயிரை காவந்து பண்ணக்கூடிய மாரியம்மா, காவந்து பண்ணக்கூடிய மாரியம்மனு அழுகிற பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்குது, ஆண்கள்கிட்ட இல்லை என்கின்ற காரணத்தால் ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களுடைய பொறுப்பே 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 என்று சொல்லி அப்புடின்னு நடநாட்டியம் வச்சு தான் இப்படி ஓடி இருக்கும் பாட்டு, கரகாட்டம் வச்சு தான் விடிய விடிய அச்சை கச்சைக்கு ஓடி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிகழ்வுலாம் வைக்காமல் ஒரு கருத்துள்ள ஒரு புத்தியுள்ள ஒரு பட்டிமன்றத்தை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க பார்த்தீங்களா. திருக்கோடி தேவர் கரைக்காரர்கள் அந்த மண்டபடித்தாரர்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா 2 வருஷமாக நாங்கள்லாம் புலப்புலாமல் வீட்டில் கிடந்தோம், மக்களை பார்க்க முடியல, கைத்தட்ட காதில் கேட்க முடியல, பேச மைக்கு கிடைக்கல. அப்படியே பேச மைக்கு கிடைச்சாலும் லாக்டவுனில் எங்கேயும் கூட்டம் கிடையாது, பட்டிமன்றம் கிடையாதுன்னு முடிச்சு விட்டாங்க. திருவிழாவே கிடையாதுன்னாங்க, ஏன் கொரோனானால திருநாவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வாயெல்லாம் 2 வருஷமாக எங்களுக்கு பேசாமல் துருப்பிடிச்சு போச்சு. இப்போ தம்பிக்கோட்டையில் அண்ணன் ஞானசேகரனை பட்டிமன்றம் கொடுத்தப்பறம் தான் வாயில் மரண நிறுத்தி குளிப்பி குப்பிடிச்சு விட்டு வந்து துப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன அப்படி திருப்பிடிச்சு போச்சு எங்கள் வாயெல்லாம். மேலே அந்த அறங்காவலர் குழு தலைவர் என்ஆர் மதிப்பிற்குரிய வைரமணி அம்மாள் அவர்களுக்கும் என்ஆர்ஆர் அவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இந்த மண்டபப்படிக்காரங்க இன்னும் 100 வருஷத்துக்கு நிறைந்த செல்வத்தோட ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த 100 வருஷத்துக்கு எங்களுக்கே இந்த மண்டபப்படிக்கு இந்த பட்டிமன்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். என்ன மிலே சொல்லப்போனால், இந்த பட்டிமன்றம் மிலே சொல்லப்போனால் அண்ணன் நினச்சதுனால தான் நான் இன்றைக்கி நடுவர். ஏன்னா திண்டுக்கல் லியோனி வரைக்கும் அண்ணனுக்கு தெரியும். திண்டுக்கல் லியோனி அவர்களை மாமா மருமகன் மாமா மாப்பிள்ளன்னு கூப்பிட்ற அளவுக்கு அவங்க பழக்கம். அவர் நினச்சா திண்டுக்கல் லியோனியே இன்றைக்கி இந்த மேடையில் கொண்டு உட்கார வச்சிருக்க முடியும். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு, வளர்ந்து வருகிறவன் தம்பி வளரட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அதுக்கு இன்றைக்கி சென்னையில் இருக்கின்ற ஞானசேகரன் ஐயன் பையன் அண்ணன் பாலா அண்ணா அவர்களுக்கும் அண்ணன் ஞானசேகரன் அவர்களுக்கும் நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்கள் என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு வந்து பொறுப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெண்கள் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, ஆண்கள்கிட்ட உழைப்பு என்ன தான் இருந்தாலுங்க அவங்க காசை எங்கள்கிட்ட தானே கொடுக்கட்டும், நாங்கள் மட்டும் பொறுப்பாக இல்லைனா இந்த குடும்பம் விளங்குமா,
குட்டிச்சரா பேருக்குமே நாசமா பேருக்குன்னு உங்களுக்கு சொன்னாங்க. மேலத்துறேன் இந்த உங்க பொறுப்புன்னு சொல்றாங்கல்ல, இந்த சாமி கும்பிட போகும்போது பாத்திருக்கல, பெண்கள் சாமி கும்பிடும்போது உள்ள போய் மாரியம்மனை கும்பிடுவாங்க பாத்திருக்கலா? மாரியம்மனை கும்பிடுவது மாரியம்மனை பார்த்தா கும்பிடுறாங்க, அப்படி கும்பிட மாட்டாங்க பெண்கள். நேராக அவங்களுக்கு நேராக யார் நிற்கிறாங்களோ அவங்கள பார்த்து கும்பிடுவாங்க. அந்த எதிர்த்தப்பில் உள்ளாக்கா நல்ல பட்டுப்பூடை கட்டிக்கிட்டு ஜம்மு நிற்கும். அந்த அக்கா சொல்லுவோம், அவர் பட்டுப்பூடை கட்டிட்டு எப்படி நிற்கிற பற்றியா, அந்த பட்டுப்பூடை 10,000 இருக்கும். இன்னும் அந்த பாட்டு கொஞ்சம் எத்தி கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும். சாமி கும்பிட வந்தது மாரியம்மனை பார்த்து, இது சொல்லிட்டு எதிர்த்தப்பில் உள்ள அம்மனை பார்த்து, அவள் நவப்பட்டுக்கிற பற்றியா அது மட்டும் கவுருங்கி அப்படின்னு இப்படி தான் பாசி பேசி போயிருப்பாங்க. அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொன்னார், ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. இன்றைக்கி ஒரு பொறுப்போட கோயிலுக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் பொறுப்போட இல்லையே அப்படின்னு நான் சொல்லலை, உங்கள் சொல்லிக்கிறாங்க. சாமியை பார்த்து கும்பிட்றது இல்லையே, ஏத்தாப்பில் யார் என்ன நகை போட்டிருக்கா, என்ன கலர் புடவை கட்டியிருக்கா, அந்த பாடு எப்படி இருக்குது, அதை பார்த்து தானே பேசுகிறீங்க, இதெல்லாம் ஒரு பொறுப்பு இல்லையே அப்படின்னு உங்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சாவு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே போய் சாவு வீட்டில் பற்றி அந்த செத்து கிடக்கிற ஆளை பற்றி அழுவுறீங்க, உங்கள் குடும்பத்தை நினச்சி தானே அழுவுறீங்க அப்படின்னு நான் சொல்லலை, உங்கள் சொன்னாங்க. இங்கேருந்து ஒரு வேன் பிடிச்சி போறிய ஒரு துக்க கரவுட்டுக்கு, அந்த வேனில் ஒரு பாட்டு ஓடுது, இங்கேருந்து போகும்போது நல்லா பேரண வழியெல்லாம் மஞ்சள்லாம் பூசிட்டு நல்லா கொண்டையெல்லாம் போட்டு வச்சுமா ஜிக்கு ஜிக்குன்னு ஏறி உட்காதுங்க டிவியில், மா டிரைவர்கிட்ட சொல்கிறதே பாட்டு போகிறா டிவியில் அப்படின்னு இங்கேருந்து துக்க கரவுட்டுக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே இங்கேருந்து போகிறது, அவன் டிவியில் பாட்டு போடுவான், அண்டங்காக்கா கொண்ட காரி அப்படின்னு இங்கேருந்து பாட்டு கட்டிகிட்டு போகிறது. அந்த துக்ககரோட அந்த சாவுகரோட பக்கத்தில் போனதை எல்லாரும் மேக்கப்பெல்லாம் கழிச்சிட்டு தலையெல்லாம் அவுத்து விட்டுட்டு பாட்டை நுப்பாட்டுறான், பாட்டை நுப்பாட்டுறான், தப்பாக நினைக்க போகிறாங்க துக்க கரவுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை நுப்பாட்டிட்டு இங்கேருந்து அந்த படியை விட்டு அந்த வேணு படியை விட்டு இறங்கினத்தோட எப்படி தான் வருமானது தெரியல. ஏ அக்கா ஏ மாமா என்னை விட்டு போயிட்டியா போயிட்டியா அப்படின்னு அடிச்சுட்டு இங்கேருந்து போகிறது, ஒரு சுட்டு கண்ணீர் கூட வராது, ஆனால் இப்படி நெஞ்சில் அடிச்சு வச்சுட்டு வழி தாங்க முடியுமா தன்னால் கண்ணீர் வரும். இங்கேருந்து போய் அந்த புணத்து அங்கே இருக்கும் புணம் எட்டி இருக்கும், இங்கே ஒரு ரவுண்டாக ஒரு குழு மாடிக்க ஒரே கலராக இங்கேருந்து போனவங்களாம் இந்த வேனில் போனவங்களாம் ஒன்றா கை கொடுத்துட்டு இப்படி அழுவாங்க பார்த்துருக்கலாம், அப்படி கீழே குனிஞ்சு அழுவாங்க, நான் என்னதான் பண்ணுறது நீ பேசாமல் போயிட்டியே, ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டியே. இது உண்மையா? பேசாமல் அவன் பேசும்போதெல்லாம் பேசாத ஓ வாய மூடு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது, செத்து போய் வாயில் வெத்தலை பக்கம் வச்சு கட்டிருக்கும்போது நீ பேசாமல் போயிட்டியே பேசாமல் போயிட்டியே அப்படின்னு அழுவுறது, இது உண்மையாது? அதில் என்னமோ இங்கே உண்மையிலே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே ராகம் தாங்க அப்புடின்னு கீழே குனி முடிந்து அக்கா மினி பஸ் லேட்டாச்சு கிளப்புக்கா போவோம் அப்படின்னு அழுகுறது, இதெல்லாம் உங்கள் பொறுப்பா? இதெல்லாம் ஒரு பொறுப்பாங்கிறேன். இதே போல் நீ எந்திரிச்சு உன்னோட நான் வந்துடுறேன் ராசா, இனிமேலுக்கு இந்த மண்ணில் நான் இருக்க மாட்டேன், உன்னோட நான் வந்துடுறேன் உன்னோட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறீங்களே பெண்கள்லாம், செத்தவன் எந்திரிச்சு வா போவோம் அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா இல்லை போவீங்களான்னு கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொறுப்பா அப்படின்னு உங்கள் கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, ஆனால் மிலே சொல்கிறேங்க, ஆம்பளையெல்லாம் அழுவான் பார்த்துருக்கலாம் துக்க கரவுட்டில், அதுக்குன்னே ஒரு துண்டு வச்சுருப்பாங்க ஆம்பளையால், இந்த வெளி பரிசு தான் இருக்கும் துக்க கரவுட்டுக்கு போது மட்டும் அந்த துண்டு தோளில் கிடக்கும், கிட்ட போனதில் அந்த துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு இருக்கு, இது பூ தாம்மா அப்போ தான் வாட தெரியாமல் இருக்கும் அப்புடின்னு அந்த துண்டு எடுத்து வாயில் வச்சுட்டு பூ அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே நின்று வர வைக்கிற பாருங்க கும்பிட்டு சாவை பறி கொடுத்தவன் அவனுக்கு இவன் அடித்த வாடை தெரியாமல் இருக்க கூட தான் வாயில் துண்டு வச்சு ஊற்றிட்டு அழுகுறது, அவனும் துண்டு எடுத்து வாயில் வச்சுருப்பான், ஏன்னா அவன் ஏற்கனவே கட்டிங் போட்டு நிற்பான், அவன் வாடை இவனுக்கு தெரியும் இவன் அழுகுறது, இப்படிலாம் ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேல சொல்கிறேன், நாலு பெண்கள் சேர்ந்தா என்ன பேசிக்கிறீங்க, உக்ரைனில் கொண்டு போகிறான் அதை பற்றி பேசுகிறீங்களா, இதில் பெட்ரோலில் ஏறி போச்சு அதை பற்றி பேசுகிறீங்களா, அவங்க உங்கள் புருஷன் கட்டின புருஷன் கலெக்டர் இருந்தாலும் சரி தான் அவனை பற்றி தப்பாக தான் பேசுகிறது, இங்கே சொல்லலை நான் தப்பிச்சு போகணும், எங்கள் ஊரில் சொல்கிறேன், ஒரு நாலு அக்கா பேசிக்கிட்டுச்சு இந்த நிலமலை அளக்கறதுல சர்வேர், இந்த நிலம் அளக்கிற சர்வேரை ஒரு அக்கா கட்டிக்கிச்சு, கட்டிக்கிட்டு அந்த அக்கா சொன்னிச்சு நான் போய் போய் இந்த சர்வேரை கல்யாணம் பண்ணேன், இந்த சர்வேரை கல்யாணம் பண்ண தான் தப்பாக போச்சு அப்படின்னுச்சு, அதுக்கு அந்த அக்கா சொன்னிச்சு ஆண்டி சர்வேரை கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு, அடையா அக்கா கேட்குறேன், நான் எப்போ வாயை திறந்து பேசினாலும் வார்த்தையை அளந்து பேசு
வார்த்தை அளந்து பேசினே சொல்கிறனாக்கா இதுக்கு இந்த சங்கிலி வச்சு அளந்தாக்க பேச முடியும் அப்படின்னுச்சு. இதை கேட்டுட்டு துணுறாக்கா சொன்னி நீனாலும் பரவாயில்லடி சர்வேரை கல்யாணம் பண்ணேன், நான் போய் போய் இந்த வியோவை கல்யாணம் பண்ணேன், அதான் தப்பா போச்சு அப்படின்னுச்சு. ஏண்டி வியோவை கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு? அட யாக்க கேட்குற பெத்த பிள்ளை ரேங்காடில் கையெழுத்து கேட்டால் கூட 50 ரூபா காசி ஆக்குறானாக்கா, அது காலாண்டுக்கு தான் 50 ரூபா பணம், அரையாண்டுக்கு 100 ரூபா பணக்கா நான் எங்கே போகிறத பண்ணிச்சு. இதை கேட்டு 100 ரூபா சொன்னி நீனாலும் பரவாயில்லடி வியோவை கல்யாணம் பண்ணேன், நான் போய் போய் இந்த ரேஷன் கடைக்கார கல்யாணம் பண்ணேன், அதான் தப்பா போச்சு அப்படிச்சாண்டி. ரேஷன் கடைக்கார கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு? அட யாக்க கேட்குற நான் எப்போ சோறு போட்டுக்கிட்டு சாப்பிட உட்காந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடு எடையை குறை, கொஞ்சமாக சாப்பிடு எடையை குறைன்னு சொல்கிறேனாக்கா. சரி நம்ம சாப்பிட தான் இப்படி சொல்கிறேன், அவனுக்கு சோறு போட்டு வச்சோம்னா சோத்தை கொஞ்சம் அள்ளி பின்னாடி வச்சுக்கிறாங்க, குழம்பு ஊற்றுறோம்னா குழம்பு கொஞ்சம் அள்ளி பின்னாடி வச்சுக்கிறாக்கா. ஏக்கா ரேஷன் கடை அள்ளி பின்னாடி வச்சு பழக்கம் புரிஞ்சு சொல்கிறாக்கா நான் என்ன பண்ணுறதை சொல்லியிருக்கேன். இதை கேட்டு இன்னொரு காசு நீங்களாலும் பரவாயில்லடி, நான் போய் போய் இந்த குடுக்குடுப்பக்காரனை கல்யாணம் பண்ணேன், அதான் தப்பாக போச்சு அப்படிச்சு. ஏன்டி குடுக்குடுப்பக்காரனை கல்யாணம் என்ன தப்பு? என்னடி தப்பு அப்படின்னு கேட்டுருக்கு. குடுக்குடுப்பக்காரனா பட்டிமன்ற பேச்சாளர் ஒன்றாச்சே, ரெண்டு பேரும் விடியறதுக்குலாம் சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்களே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைக்கா சில்லறையெல்லாம் நிறையா தான் கொண்டு வராங்க ரெண்டு பேரும், வேறு என்னதாக்கா பிரச்சனை? இல்லைக்கா நைட்டு 12 மணி ஆச்சுன்னா என் விட்டு 3 சேலை எடுத்து மொத்தமாக முண்டாசி கட்டிக்கிறாங்க்கா, என் சுடிதாரில் உள்ள சாலோதிக்கு கழுத்தில் மாட்டிக்கிறாங்க்கா, அன்றையார் தெரியும் மாதிரிக்க கையில் ஒதுக்கி மேலே கட்டிக்கிறாங்க்கா, கட்டிக்கிட்டு பக்கத்தூரில் போய் அடிக்கிறாங்க்கா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்புடின்னு ஊருக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாக்கா. ஏன் வீட்டில் ஒரு புள்ள கூட பிறக்கலக்கா? யாக்கா அவன் தான் ராத்திரியில் வீடு தங்க மாட்டானாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி 4 பெண்கள் ஒன்றா சேர்ந்தா கட்டண புரிச கலெக்டர் இருந்தாலும் அவனை மட்டம் தட்டி தான் பேசுறது, அவனை பெருமையாக ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. மிலே சொல்கிறேன், ஆண்களுடைய உழைப்பை பற்றி சொன்னாங்க. ஆண்களுடைய உழைப்பு, ஒரு அப்பாக்காரு ஐஸ் வண்டி ஐஸ் விற்கிறார், சைக்கிளில் போய் ஐஸ் விற்கிறார். அப்படி ஐசி விற்கும் பொழுது தெரு தெருவாக ஒவ்வொரு ஊராக போய் அலைஞ்சு போய் ஐசி விற்கிறார். ஐசி விற்றுட்டு வந்து வீட்டுக்கு வரும்பொழுது அவன் பையன் கேட்டான், படிக்கிற பையன் கேட்டான், அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடு, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கின்னு கொடுத்தான். அப்பா ஒரு மாதம் இந்த மாதம் வாங்கி தரேன், அடுத்த மாதம் வாங்கி தரேன், அடுத்த மாதம் வாங்கி தரேன் அப்படி நாளை கடத்திக்கிட்டே இருந்தார். பையன் ஒரு நாள் பிடிச்சிட்டான், அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு மறு விளப்பாரு, எல்லா பையலும் என்னோட படிக்கிறவனா சைக்கிள் வச்சுருக்கான், நான் சைக்கிள் வச்சிருந்தவனா நல்லா இருக்காது, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னான். சரி நான் அப்பா கஷ்டப்பட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. சைக்கிள் வாங்கினதில் அந்த புது சைக்கிளில் பையன் ஆசையாக பள்ளிக்கூடத்துக்கு போனான், நல்லா சந்தோஷமாக சிரிச்சுவேன், எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கிட்டாரு, எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கிட்டு சந்தோஷமாக ஒரு நாள் போனான், ரெண்டு நாள் போனால், 3 நாள் போனான், 4வது நாள் அங்கேருந்து சைக்கிளை வந்து ஸ்டாண்ட் போட்டுட்டு அப்பா கிட்ட சொன்னான். அப்பா காலில் விழுந்து அழுதான், அப்பா நான் அந்த 4 நாள் வெறும் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே என்னோட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலையப்பா, நீ எப்படிப்பா அந்த ஐசி புட்டையை கட்டிக்கிட்டு ஊர் ஊர் ஐசி விற்றுட்டு வரியா எப்படிப்பான்னு அழுதுக்கிட்டு கேட்டான். அப்போ தான் அப்பா அந்த காலனுடைய பாதத்துக்கு காமிச்சார் மையங்கிட்ட, இந்த பார்ப்பா எப்படி எனக்கு காய்ச்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதுபோல் அப்பாவுடைய கை மட்டும் காய்ச்சி போகாதங்க, காலும் காய்ச்சி போயிருக்கும், ஆனால் ஒரு நாளும் தன் பிள்ளைக்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ காமிச்சிக்கிட்ட கிடையாது, ஆனால் இருட்டறையில் உட்காந்து அழுவார். நம்ம பிள்ளை எப்படி காப்பாற்ற போகிறோம், நம் மனைவியை எப்படி காப்பாற்ற போகிறோம், தன்னுடைய பொம்பளை பிள்ளை எப்படி காப்பாற்ற போகிறோம், கட்டி கொடுக்க போகிறோம்னு அழுவார். ஆனால் யாருக்குமே தெரியாதுங்க, அப்பனுடைய கண்ணீர் யாருக்குமே தெரியாது, ஆனால் அம்மா எடுத்த உடனே உடனே கண்ணீர்ட்டு அழுவா. இப்போ இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது, இப்போ நாளைக்கு தேரோட்டம் நடக்கும்போது அப்புடின்னா எல்லோரும் பெண்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, தன்னுடைய பிள்ளையை இடுப்பில் தூக்கி வச்சு தேரை காட்டுவீங்க, அதான் உங்களால் முடியும், நான் பார்த்த உலகத்தை நீ பாடுறா அப்படின்னு சொல்லுவீங்க பெண்கள். ஆனால் அப்படி கிடையாது, அப்பா தோல் மேலே தூக்கி வச்சு காட்டுவார், நான் பார்க்காத உலகத்தை நீ பாடுறா மகனே அப்படின்னு சொல்லுவார் அப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போலாம் அந்த பிள்ளைக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் இவன் வளர்ந்து இவன் ஆளாகி இவன் அப்பன் ஆகினத்து பேர் தான் தெரியும், ஒரு சாமி மேலே உட்காந்து தான் இன்னொரு சாமியவே பார்த்துருக்கோம்னு அப்போ தான் அந்த பிள்ளைக்கு தெரியும். இன்றைக்கி எத்தனையோ பேர் வெளிநாட்டில் போய் இந்த சந்தோஷம் சொன்னார், வெளிநாட்டில் போய் இன்றைக்கி வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிலே தன்னுடைய தலை வழுக்க விழுந்தாலும் தன்னுடைய தங்கச்ச அக்காவை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வெளிநாட்டில் போய் ஒட்டகம் வச்சுக்கிட்டும் பாத்ரூம் சுத்தம் பண்ணிக்கிட்டும் வெளியில் கிடந்து வேலை பார்க்குறானே, அந்த ஆண்களுடைய உழைப்பு கம்மியாக போச்சு, இல்லை உழைப்பு இல்லாமல் குடும்பம் வந்துருச்சு, சம்பாரித்து கொடுக்குறான், ஆம்பளை சம்பாரித்து கொடுக்குறான், அது இல்லை இல்லைன்னு சொல்லலை. காஷ்மீரில் ஒரு இராணுவ வீரன் தினமும் போய் ஏடிஎம்மில் 100 ரூபா பணம் எடுப்பான். இப்போ பக்கத்தில் உள்ள அந்த துணை இராணுவ வீரர்லாம் கேட்டாங்க, ஏன்னா தினமும் வந்து 100 ரூபா எடுக்கிறிய, அதுக்கு 1000 2000 ரூபா மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டானே அப்புடின்னு அவன் கேட்டான். அதுக்கு தான் அந்த இராணுவ வீரன் சொன்னான், நான் தினம் மொத்தமாக 1000 2000 எடுத்து வச்சுக்கலாம், அது என்னால் முடியும், ஆனால் தினமும் 100 ரூபா இயந்திரம் எடுக்கிறேன், இந்த என்னுடைய ஏடிஎம் நம்பரோட என் பொண்டாட்டியோட நம்பர் இணைச்சிருக்கேன், செல்ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கேன், நான் தினமும் ஒவ்வொரு 100 ரூபா எடுக்கும் போது என் பொண்டாட்டிக்கு மெசேஜ் போவோம், அதுக்கு என்ன தர மாதிரி தான், நான் இன்னும் சாகலை எந்த பொருளையும், நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதற்காக தான் அந்த 100 ரூபா எடுக்கிறேன், இது என் முன்னாட்டிக்கு மெசேஜாக போகும் அப்படின்னு சொன்னால் பார்த்தியா, அதுதான் ஆண்களுடைய உழைப்பு. இன்றைக்கி அப்பாவோட உழைப்பு எப்படி வெளிப்படும்? அப்பாவோட உழைப்பு வேர்வையாக வெளிப்படும், அம்மாவோட பொறுப்பு கண்ணீராக வெளிப்படும்.
நம்மும் இந்த மனுஷனுக்கு மூணு பிள்ளை பெற்று நாலு பிள்ளை பெற்று பொறுப்பு வரலையே குடும்பத்தில் அப்புடின்னு கண்ணீர் விட்டு அழுகா, கண்ணீர் விட்டு அழுவா. தன் இரத்தத்தை, உங்க சொன்னாங்க பணத்தை நாங்கள் எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுறோம் தெரியுமா, பணத்தை நகையாக மாற்றுவாங்க, தங்கமாக மாற்றுவாங்க. அதனால தான் பெண்களுக்கு தங்கம்மானு பேர் வந்துச்சு, தங்கம்மானு பேர். இந்த இடத்துல கைத்தட்ட நீங்கள், அப்போ தான் நாலு செய்தி நல்லா சொல்லுவேன். தங்கம்மானு பேர் வந்துச்சு. அதே போல் தன்னுடைய இரத்தத்தை வேறுவே சிந்தின அப்பா தன்னுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி கொடுத்தான்னா அவள் தான் அம்மா பெண். அதனால தான் பாலம்மானு பேர் வச்சாங்க, அதனால தான் பாலம்மானு பெண்ணுக்கு பேர் வச்சாங்க. அப்படியே காந்தாரி தன்னுடைய கணவனுக்கு கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டே வாழ்ந்தா. இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் எந்த பொண்ணுக்கு வருமா, எந்த ஆணுக்கு வருமா, பெண்களுக்கு தான் வரும். இன்றைக்கி 10 மாதம் நிறைய மாத கர்ப்பிணி ஆனதோட ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்க்குற ஆம்பளையால் சேர்த்ததோட நர்ஸு கூப்பிடும், என் வசந்த புருஷன் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடும். கூப்பிட்டதோட நம்மளே இன்ஸ்பெக்டரே கூப்பிட்டான்னு சொல்லி நெஞ்சை நிமித்திட்டு போய் நிற்பான். ஆனால் அந்த நர்ஸு கூப்பிட்டதோட கூணி குறுகி போய் நிற்பான். நம்ம பொட்டாட்டிக்கு ஒழுங்காக புள்ள பிறக்கணுமே, பிறக்கப்படுறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியலையே அப்படின்னு கூணி குறுகி போயிட்டு நிற்பான். அப்படி நிற்கும் போது அந்த நர்ஸு சொல்லும், ஏய் வசந்த புருஷன் உன் பொண்டாட்டிக்கு ஒழுங்காக புள்ள பிறக்கணும்னா வாலி எடுத்துக்க, ஒரு டீ வாங்கிக்க, ரெண்டு பண்ணு வாங்கிக்க, ஒரு குறி டிமி வாங்கிக்க, ஒரு ஹமாம் சோப்பு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆள் இங்கே நைட்டு 12 மணிக்கு பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஓடுவான் டீ பண்ணலாம் வாங்க. அப்போ அந்த நர்ஸ் சொல்லுவோம், வசந்த வாங்கி வாடி அப்படியே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தில உனக்கு இன்னும் புள்ள திரும்பலை, புள்ள திரும்பணும்னா அந்த வரண்டாவில் நடடி அப்படின்னு சொல்லுவோம். உடனே இந்தம்மா வயிற்ற தள்ளிக்கிட்டு, அப்பா அம்மா என்னால் வலி தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், வேணான்னு சொன்னானே இந்த படுபவையை கேட்டானா, இதுக்கு தான் இந்த மாதிரி என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணிவிட்டானே, அம்மா நான் என்ன பண்ணுவேன், மெழுகுது பொம்பளை செம்மமே வேணாண்டா அப்பா அம்மா அப்படின்னு இடுப்ப தள்ளிக்கிட்டு தம்மா வரண்டாவில் நடந்து போகும். நம்மளால் டீ வாங்க போனவன் டீ பண்ணு எல்லாத்தையும் கொண்டு கொடுப்பான் அந்த நர்ஸுக்கிட்ட. இதே மாதிரி ஒரு டேபிள் இருக்கும் அந்த ஆஸ்பத்திரியில், பச்சை துப்பட்டி விரிச்சிருக்கோம், அந்த டீயில் பண்ண நினச்சி அந்த நர்ஸ் திங்க அவனு தின்னுக்கிட்டு இருக்கோம். அப்படி தின்னுட்டு போது இந்த வரண்டாவில் நடந்து போனால் பாருங்க கர்ப்பஸ்திரி வசந்தா, அவள் திரும்பி அங்கேருந்து நடந்து வருவா, நடந்து வந்து பார்த்துட்டு சொல்லுவா, ஐயோ என் புருஷன் வாங்கி கொடுத்தது அவள் தின்னுக்கிட்டு அவள் சதையில் எழவு புறப்பட, அம்மா என்னை நடக்க சொல்லலை, அம்மா நான் என்ன பண்ணுவோம், வலி தாங்க முடியல அம்மா, வலி தாங்க முடியல அம்மா, வெளியில் கடந்து அமோதச்சான் உள்ளே கடந்து ஓதைக்கிறான் அம்மா, என்னால் வலி தாங்க முடியல அம்மா, என்னால் வலி தாங்க முடியலம்மா, இதில் வர வளகாப்பு போகிறாங்க, நான் வளகாப்பு வளகாப்பு வளகாப்புன்னு பலவேலாம் அடித்து நொறுக்கும் அந்த அம்மா. அப்போ கூடவே ஒரு கிளவி அழைச்சிட்டு போயிருப்பாங்க, அந்த கிளவி சொல்லும், ஐயோ வளைவேலாம் அடிச்சு நொறுக்காதடி, வயிற்றில் புளியவங்கிட்ட பார்த்தாலே குத்தமில்ல.